ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் தேவசபை சார்பாகவே வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டுடைய முதலாம் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதில் அனுதின கண்மணி தேன் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த அனுதின கண்மணி தேன் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். இந்த நாளிலே ஸ்தோத்திர வேதத்துடைய முதல் சுட்டாக நாம பார்த்துக்கிட்டே வரோம். ஆதியாகமம் முதல் 1ஆம் அதிகாரம் சம்பந்தப்பட்டதான விஷயங்களிலே காரியங்களே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று தொடர்ந்து நாம் ஒவ்வொரு சுட்டாக நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே 2 நாளாக 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சாலமோனோடு கூட கர்த்தர் இருந்த அப்படின்னாலே அவன் எப்படி மாறினானா பெரியவன் ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பெரியவனாய் மாற்றுகிறவர், உயர்ந்தவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெரியவன் ஆக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்துல அநேக இடங்களிலே அவரை தேடி வந்த ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்தார் அப்படின்னா பெரியவனா ஆக்கினார், ஸ்தோத்திரம். காரணம், அவர் அவரோடு கூட இருந்து அவர்களை பெரியவன் ஆக்குகிறார். சாலமோன் சிறு வயதிலே ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை செய்து, ஸ்தோத்திரம். அவன் என்ன கேட்டான்? ஸ்தோத்திரம், எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஸ்தோத்திரம். அங்கே நான் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 1ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு அவன் ஞானத்தை கேட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன கேட்டார்? அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார். இப்படி கொடுத்து கர்த்தர் அவனை மேன்மை பெரியவன் ஆக்கினார். ஒரு அறையிலே சொல்லுங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஞானம் வேறு யாருக்குமே இல்லை, ஸ்தோத்திரம். அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் அவனுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து பெரியவனாய் மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய வியாபாரத்திலே சிறியவர்களாக இருக்கலாம், தொழிலிலே சிறியவர்களாக இருக்கலாம், படிப்பு ஒரு சின்ன படிப்பு படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு குறைந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சின்ன ஊழியத்தை கத்தர் பெரிய ஊழியமாய் மாற்றி உங்களுடைய பெரியவனாக்குவார். உங்களுடைய தொழிலை ஆசீர்வித்து உங்களை பெரியவனாக்குவார். உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வித்து உங்களை பெரியவர்களாக கத்தர் மாற்றுவார். நல்ல சம்பளத்தை கொடுத்து உங்களை என்ன செய்வார்? பெரியவராக்குவார். சொந்த வீட்டை தேவன் கொடுப்பார், ஸ்தோத்திரம். இப்படி உங்களை பெரியவன் ஆக்குகிறதுக்கு என்ன உண்டோ அத்தனை காரியத்திலும் நம்முடைய தேவன் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது பார்த்தீங்களா, ஆண்டவர் பிரியமான ஒரு மனிதன், ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மேய்ப்பன் வந்து இப்படி போக முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம். ஆனா பெரியவன் ஆக்குகிறவரை அவன் என்ன செய்தான்? ஆராதித்து கொண்டு வந்தான். அதனால நம்ம தேவனை ஆராதிக்க அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள், இந்த வார்த்தை நீங்க எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் இருப்பது போல உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது இருப்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன், ஸ்தோத்திரம், பனையை போல செழிப்பான்னு வாசிக்கிறோம். ஒரு செழிப்பின் நாட்களை கர்த்தர் கொடுத்து நம்மை பெரியவர்களாய் மாற்றுவான், ஸ்தோத்திரம். ஊசு தேசத்தில் யோப எப்படிப்பட்டவனா இருந்த பார்த்தீங்களா, பெரியவனா ஆக்கியிருந்தான். ஏன்னா அவன் ஆண்டவரையே நம்பி வாழ்ந்த மனிதனும், ஸ்தோத்திரம். அப்படி தாவீது எப்போ வந்தாலும் தோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா போட்டு ஆண்டவரை பாடி, தேவனுக்கு அதிகமான பெயர்களை வைத்தவன் தாவீது தான். அவ்வளவு ரசித்தான், தேவனை உயர்த்தினான், மேன்மைப்படுத்தினான். ஆனால் அவன் தேவனை பெரியவராக்கும் பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தார்? பெரியவன் ஆக்கிறார். எங்க இருந்தான்? ஆடு மேய்ச்சிருந்தான், ஒரு மேய்ப்பனா இருந்தான். ஆனால் தேவன் அவன் எங்க கொண்டு போயிட்டார் அப்படின்னா, சர்வ இஸ்ரவேலருக்கும் ராஜாவாய் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாற்றப்பட்டான். கர்த்தர் அவனை எப்படி ஆகிட்டார் அப்படின்னா பெரியவனாய் மாற்ற. ஒரு அறையிலேயே சொல்லுங்களாம், லேலுயா, ஸ்தோத்திரம். அவன் சிறுவனாய் இருந்த போதே தேவன் அவனை அழைத்தான். கோலியாத்தை அவனை கொண்டுதான் வீழ்த்தினான். அவன் வாழ்க்கையில பாருங்க, நடந்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கணும். தேவன் அவனோடு கூட, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதும் 10,000 என்று ஆர்ப்பரித்தார்களாம். அவ்வளவு பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார் அந்த தேவன். இன்றைக்கு ஜீவன் உள்ளவர் நீங்க, இன்னைக்கு என்ன நிலைமையில? தாவீதை போல ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், ஸ்தோத்திர. மற்றவர்கள் உங்களை குறைவா எண்ணி இருக்கலாம்.
மற்றவங்க என்ன செய்திருக்கலாம் புறக்கணித்து இருக்கலாம் ஸ்தோத்திர மற்றவருடைய பார்வையிலே நீங்கள் சின்னவர்கள் போல இருக்கலாம் அங்கு வேதத்தில் வாசிக்க சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதி பாவான் ஏன் அப்படின்னா அப்படி சின்னவனை ஆயிரமாய் ஆக்குகிற தேவன் நம்முடைய தேவன் ஏன்னா அவர் பெரியவனாய் மாற்றுவதற்கு உண்மை உள்ள தேவன் அவர் ஸ்தோத்திரம் சாதாரணப்பட்ட ஒரு மேய்ப்பனை தேவன் என்ன செய்தார் பெரியவனாய் மாற்றி அவனை அரசனாய் ராஜாவாய் கத்தர் மாற்றினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம் ஆண்டவரே என்னை பெரியவனாய் மாற்ற முடியும் ஆண்டவரோ ஜோம் பண்ணுங்க ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்க தேவனை ஆராதித்துக் கொண்டே இருங்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருங்கள் துதிக்கிற மனிதனை தேவன் என்ன செய்வார் அப்படின்னா பெரியவனாய் மாற்றுவார் தாவீது தேவனை துதிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறதான ஒரு மனிதன் அதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா அவனை பெரியவனாய் மாற்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளை உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறுமையும் கத்தர் மாற்றி எல்லா ஏழ்மையும் கத்தர் மாற்றி நீங்கள் இருக்கிற இடத்திலே சபையிலே குடும்பத்திலே ஸ்தாபனத்திலே ஸ்தோத்திர பெரியவனாய் ஆக்கி கத்தர் உங்களை குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் உங்களுடைய தொழில்களையும் உங்களுடைய கல்வி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவர் தான் உங்களை ஒரு பெரியவராய் மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா நான் பரலோக பிதாவே நீ கொடுத்த லட்சிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் சாலமோனோடு கூட இருந்து அவனை பெரியவனாய் மாற்றின தெய்வம் தாவீதோடு கூட இருந்து அவனை பெரியவனாய் மாற்றின தெய்வம் இன்றைக்கு நீ ஜீவன் உள்ளவராக இருக்கிற அப்படின்னு ஒரு மெய்ப்பனை அரசனாய் மாற்றின தெய்வம் இந்த வார்த்தைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படியே மாற்றி பெரியவனாய் மாற்றி பெரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாய் அடுவரை மாற்றி ஆக்கி உங்களுடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிகள் அப்படியே செவ்வர கிருபைகளுக்கு ஆசிரியர் தேவ சமாதான சந்தோஷம் நிறைவாய் அவருடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கை ஊழியத்தையும் அன்றைய வேலைகள் எல்லாவற்றையும் தாங்கட்டும் நீர் பெருகோ நாங்கள் இயேசு நிமித்த ஜபங்கள் நல்ல பிதாவும் ஆமேனா காட் பிளஸ் யூ நாளை கால அனுதின கிழமை தினங்கள் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக ஆமே ஒன்று போதுமே